الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கே உரித்தார். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் ஹிஜ்ரி 1440 இஸ்லாமிய மாதங்களில் கடைசி மாதம் துல் ஹஜ் இன்றைக்கு மக்ரிபிலிருந்து ஆரம்பமாக இருக்கிறது. இஸ்லாமிய ஆண்டு கணக்கில் முதல் மாதம் முஹர்ரம், கடைசி மாதம் துல் ஹஜ் என்கிற ஹஜ்ஜினுடைய இந்த மாதம் அல்லாஹ் சக்திப்படுத்தி இருக்கிற 12 மாதங்களில் 4 மாதங்கள், அந்த நான்கிலும் சிறந்தது என்பது இந்த மாதம். இன்றைக்கு துவங்க இருக்கிற துல்ஹஜ் மாதம் பல்வேறு வகைகளிலும் சிறப்பம்சங்களை கொண்டது. நாம் எல்லாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம், 10 நாட்களில் முத்தான 10 நாட்கள், 3-10 நாட்கள், ரமதானுடைய கடைசி 10, இப்போது நாம் இன்றைக்கு ஆரம்பிக்க இருக்கிற துல்ஹஜ் மாதம் முதல் 10, இதை அடுத்த மாதம் முஹர்ரம் மாதம் ஆஷூராவோடு உள்ளடக்கிய முதல் 10, இந்த 3-10 நாட்களும் முத்தானவை, மகத்தானவை. இஸ்லாமிய வரலாற்றிலும் சரி, ஆன்மீக தளத்திலும் சரி, இந்த 3-10 நாட்களுக்கும் மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. அதில் குறிப்பாக இந்த 3-10களில் நடுவில் இருக்கிற 10, இந்த துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்நாட்களை மேம்படுத்தி பேசுகிற வார்த்தைகளில் ஒரு தடவை இப்படி சொன்னார்கள், ஆண்டு முழுவதும் செய்யப்படுகிற எல்லா அமல்களை விட இந்த 10 நாட்களில் செய்கிற அமல் சிறந்தது என்றார்கள். மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின் அஃதல் மின் ஹாதிஹில் அய்யாம், இந்த நாளை விட சாலிகான அமல் செய்வதற்கு தரமான வேறு நாட்கள் ஆண்டிலே இல்லை. காது வலல் ஜிஹாதியா ரசூலல்லாஹ், நபித்தோழர்கள் கேட்டார்கள், இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் என்ன ஜிஹாதை விடவுமா சிறந்ததாக போய்விடும் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், ஜிஹாதுக்கு செல்வதை விடவும் இந்த நாட்கள் சிறந்தது என்று பதில் சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
இப்படியெல்லாம் மகத்துவம் கூறப்பட்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய பத்து நாட்கள் பெருநாள் ஈதுல் அதுஹாவை உள்ளடக்கிய அரபாவுடைய நாளை உள்ளடக்கிய துவாவுக்கும் திக்ருக்கும் இபாதத்துகளுக்கும் பொருத்தமான இந்த சங்கைக்குரிய பத்து நாட்களை நாம் இன்றைக்கு மதுரைகளை இருந்து சந்திக்க இருக்கிறோம். இந்த நபிமொழிகளுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டு வருகிற போது துல்ஹஜ்ஜினுடைய முதல் பத்து நாட்கள் குறித்து வந்திருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளுக்கு விளக்கம் தரும் இடத்தில் புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையாளர் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். இந்நாட்கள் இதர நாட்களை விட மேம்படுத்தப்பட்டதற்கு காரணம் இந்த பத்து நாட்களில் எல்லா கடமையும் சங்கமித்திருக்கிறது. எல்லா கடமைகளும் தொழுகை உண்டு, தான தர்மங்கள் உண்டு, இறைச்சியை கூட அன்றைக்கு மூன்று பங்காக்கி ஏழைகளுக்கு கொடுப்பதால் தான தர்மம் உண்டு, அரபாவுடைய பிறை ஒன்பதில் நோன்பு வைப்பதால் நோன்பு உண்டு, ஏன் ஹஜ் கடமையும் உண்டு. வருஷத்தின் எந்த மாசத்திலும் ஐம்பெரும் கடமைகள் அனைத்தும் ஒன்றாய் சேர முடியாது. இந்த பத்து நாட்களில் சேருவதால் இன்றைக்கு துவங்குகிற இன்றைய மகரிபிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய துல்ஹஜ் என்பது மார்க்கத்தின் எல்லா கடமைகளையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய சங்கமம். குறிப்பாக வருஷத்தில் வேறெப்போதும் நிறைவேற்ற முடியாத குர்பானி இங்கே ஒன்று சேருகிறது. பொருளாதார வணக்கங்கள் சேரும் மாதம், உடல் ரீதியான வணக்கங்கள் சேரும் மாதம். இவைகளை எல்லாம் தாண்டி உள்ளத்தை அர்ப்பணிக்கிற உணர்வை ஏற்படுத்துகிற ஒரு குறியீடாக குர்பானியையும் நிறைவேற்றப்படுகிற மாதம். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துறவியார் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா உஹில்ல பிஹிலாலில் ஹிஜ்ஜா, துல்ஹஜ்ஜினுடைய பிறை பார்க்கப்பட்டு விட்டால் فَلَا يَأْخُذَنَّ مِنْ أَظْفَارِهِ وَلَا مِنْ شَعْرِهِ شَيْئًا حَتَّى يُضَحِّي. குர்பானி கொடுப்பவர் தன்னுடைய நகத்தை, தன்னுடைய ரோமங்களை எதையும் அவர் வெட்ட வேண்டாம். குர்பானி கொடுக்கிறவரை இன்றைக்கு மகரிபிலே தொடங்கக்கூடிய இந்த பிறையிலே இருந்து குர்பானி கொடுக்கிறவரை சபரம் செய்ய வேண்டாம், நகம் கட்ட வேண்டாம் என்றெல்லாம் ஹதரத்து உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நமக்கு அறிவித்து தருவார்கள். எதனால் ரோமம் களைய வேண்டாம் என்பதும் நகம் வெட்ட வேண்டாம் என்பதும், முடிவிலே பத்தாவது நாளில் குர்பானி கொடுக்கலாம் என்பதும், குர்பானி கொடுத்ததற்கு பிறகு நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்பதும், கிட்டத்தட்ட ஹஜ்ஜுக்கு போக முடியாத ஹாஜிகள் அத்தனை பேரும் ஹஜ்ஜுக்கு போன ஹாஜிகளோடு தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற ஒரு இபாதத் இந்த மாதம். ஹஜ்ஜுக்கு போனவர்கள் அங்கே பத்தாவது நாள் குர்பானி கொடுக்கிறவரை, ஹதி என்கிற பிராணியை அறுத்து கொடுக்கிறவரை எந்த ஹாஜியும் தலைமுடி எடுக்க மாட்டார்கள், எந்த ஹாஜியும் நகம் வெட்ட மாட்டார்கள். அவர்கள் அங்கு செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் போல் இங்கு கஃபா இல்லை, மினா இல்லை, அரஃபா இல்லை, ஆனாலும் அங்கே இருக்கிற ஹாஜிகளுக்கெல்லாம் இருக்கிற ஈமானிய உணர்வும் இஸ்லாமிய மனப்பான்மையும் இங்கே இருப்பவர்களுக்கும் உண்டு என்று தங்களை ஹாஜிகளோடு ஒப்பிட்டுக் கொள்வதற்காகத்தான் இங்கேயும் நாம் அந்த அமல்களை செய்கிறோம். ஹாஜியின் வாயில் ஹஜ் முடிகிற வரை அங்கே தல்பியாயிருக்கும் இங்கே ஒன்பதாவது நாள் அரபா நாளிலே இருந்து பிறை பதிமூணு வரையும் இங்கே தக்பீர் இருக்கும். எல்லா நேர தொழுகைகளுக்கு பின்னாலேயும் முஸ்லிம்கள் உலகம் முழுக்க தங்களுடைய பள்ளிவாசல்களில் உரத்த சத்தத்தில் அவர்கள் தக்பீர் ஓதுவார்கள். ஹாஜியின் தல்பியாவும் ஹாஜி அல்லாதவனின் தக்பீரும் சமப்படுத்தப்படுவதற்கான முயற்சி. ஹாஜி அங்கே அரபா என்ற மைதானத்திலே அமர்ந்து அழுது துவா செய்வான், ஹாஜி அல்லாதவர்கள் இங்கே பிறை ஒன்பதிலே நோன்பு வைத்து துவா செய்வார்கள். ஹாஜி அங்கே தங்கி துவா செய்வதும் இங்கே நோன்பு இருந்து துவா செய்வதும் இபாதத்தை சமப்படுத்துவதற்கான முயற்சி.
அதுபோலத்தான் அங்கே ஹாஜி ஹதி என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜினுடைய கடமைகளில் முக்கிய கடமையான பிராணியை அறுத்து கொடுப்பார். அதையே ஹஜ்ஜுக்கு போகாதவர்கள் குர்பானி என்ற பெயரில் வசதி வாய்ப்புள்ளவர்கள் ஆடுமாடு ஒட்டகங்களில் தனியாக ஆடும் மாடு ஒன்றும் ஒட்டகைகளில் கூட்டாகவும் இவர்கள் குர்பானி கொடுப்பார்கள். முழுக்க முழுக்க இந்த செயல்கள் எல்லாம் ஹாஜியோடு ஒப்பிட்டுக் கொள்ளுவதற்காக. ஒரு ஹாஜி தன் ஹஜ்ஜினுடைய அமலை முடிக்கிறவரை தலைவிரி கோலத்திலே இருப்பான், அவன் முடி எடுக்க மாட்டான், சவரம் செய்ய மாட்டான். குர்பானி கொடுக்கிறவரை நாமும் அதை போல நம்மை ஒப்பிட்டுக் கொள்ளுவதற்கு இறைவன் ஏற்பாடு செய்ததன் நல்ல முயற்சி தான் இந்த துல்ஹஜ்ஜு பத்து மாதத்தினுடைய பத்து நாட்களுடைய வணக்க வழிபாடுகள். எல்லாம் வல்ல இறைவன் திருக்குர்ஆனுடைய 30வது ஜுஸ்மில் அதிகாலை என்கிற அத்தியாயத்தில் இறைவன் இப்படி சத்தியம் செய்கிறான், அதிகாலையின் மீது சத்தியமாக இரட்டைப்படையாகவும் ஒற்றைப்படையாகவும் எதுவாக இருந்தாலும் அந்த பத்து நாள் மீது சத்தியமாக, பத்து இரவுகள் மீது சத்தியமாக. இந்த பத்து இரவுகள் இன்றைய மகரிபிலிருந்து பக்ரீத் பெருநாள் வரை தொடங்குகிற பத்து இரவுகள் என்று முஃபஸ்ஸிரீன்கள் திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் விளக்கம் தருவார்கள். இந்த துல்ஹஜ் மாதம் பிறக்கிற போது நம் சித்தரைக்கு ரெண்டு விஷயம் வர வேண்டும். ஒன்று, இந்த நாளினுடைய மகத்துவங்கள், அதுதான் இவ்வளவு நேரம் சொல்லப்பட்டது. இரண்டாவது, இந்த மாதத்தினுடைய தவிர்க்க முடியாத ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒப்பற்ற அர்ப்பணமான தியாக வாழ்க்கை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனின் வழி நெடுக நமக்கான உத்தரவு என்ன தெரியுமா? எங்கள் இப்ராஹிமின் சமுதாயமாக இப்ராஹிமை பின்பற்றி வாழ வேண்டும். மில்லத்தை இப்ராஹிம், இப்ராஹிமின் சமுதாயம் என்று நமக்கு பெயர். உம்மத் முஹம்மத், முஹம்மதினுடைய உம்மத்தினர்கள், அது வேறு. மில்லத் என்று வருகிற போது மில்லத்தை இப்ராஹிம், நாம் எல்லாம் இப்ராஹிமின் வழித்தோன்றுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தைகளில் சொல்லுவதானால், இப்ராஹிம் எனது தந்தை. பல இடங்களில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இப்ராஹிமின் துஆவிலே பிறந்தேன். நாயகம் சொல்லி இருக்கிறார்கள், இது என்ன குர்பானி என்று கேட்டபோது நாயகம் சொன்னார்கள், நம்முடைய தந்தை இப்ராஹிமின் சுன்னத் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தந்தை என்கிற வார்த்தையை கொண்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகடனப்படுத்தியது நிறைய இடங்களில். அவருடைய வாழ்நாள் முழுக்க அவர் ஆற்றிய சேவைகளை அப்படியே நெக்குருகி நெகிழ்ந்து பேசுகிறார் இறைவன். அதன் உச்சகட்டமாக கடைசியில் இப்படி முடித்து விடுவான், பின்னோர்கள் எல்லாம் பேசுமாறு இப்ராஹிமின் வரலாற்றை வைத்து விட்டோம், பின்னோர்கள் எல்லாம் பேசுவார்கள். இன்றைக்கு சற்றேறக்குரிய 7000-8000 ஆண்டுகளை தாண்டி இருந்தாலும் கூட இப்ராஹிமை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகமெல்லாம் உலகம் அழியும் நாள் வரைக்கும் இப்ராஹிம் பேசப்படுவார்கள். பொதுவாக தங்களுடைய வாழ்நாளில் ஒரு 60-70 வாழ்கிற போது ஒரு 4-5 சேவை செய்து விட்டாலே அரசாங்கங்கள் அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்று விருது கொடுப்பார்கள். ஜனாதிபதி அவார்டு வரைக்கும் இருக்கிறது என்னன்னா வாழ்நாள் சாதனையாளர். அல்லாஹ்வும் சில வாழ்நாள் சாதனையாளர்களை அறிமுகப்படுத்துகிறார். அந்த வாழ்நாள் சாதனையாளர்களில் முதல் நபர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏறத்தாழ சிறு பிராயத்திலே தொடங்கி தள்ளாடுகிற வயது வரைக்கும் அவர்கள் கட்டமைத்த ஒரு சமூகம், அவர்கள் உருவாக்கிய ஒரு சமூக கட்டமைப்பு. ஒரு தனி மனிதர் ஒரு சமுதாயத்தை எப்படி சமைக்க முடியும் என்பதற்கான மிகப்பெரிய முன்மாதிரி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த வாழ்நாள் சாதனையாளருக்கு இறைவன் வைத்த பெயர் என்ன தெரியுமா? அவர் ஒரு மனிதர் அல்ல, அவரே ஒரு சமுதாயம் என்று சொல்லிவிட்டார். குர்ஆனில் வருகிறது, இன்ன இப்ராஹிம கான உம்மா, இன்ன இப்ராஹிம கான உம்மதன். இப்ராஹிம் அவர் தனிநபர் அல்ல, இப்ராஹிம் ஒரு ஆள் அல்ல, இப்ராஹிம் கான உம்மா, அவர் ஒரு சமுதாயம். எப்படிப்பட்டவர் தெரியுமா? காணித்தன் இட்டாரி, முற்றிலும் இறைவனிடத்தில் சரணாகதி அடைந்த ஹனீஃபா, பியூர் முஸ்லிம். அவர் ஒரு ஒரு பரிசுத்தமான தூய முஸ்லிம். பொதுவாக
நமக்கு முந்தைய சமுதாயங்களிடம் ஒரு பழக்கம் உண்டு அல்லவா, சில நபிகளை ஏற்பார்கள், சில நபிமார்களை ஏற்க மாட்டார்கள். அல்லாஹ் கூட சொல்லுகிறாரே, நாங்கள் சில பேரை ஏற்போம், சில பேரை மறுப்போம். ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொள்ளுகிற நசரானிகள் கிறிஸ்தவ சமூகம் மூசாவை ஒப்புக்கொள்வதில்லை. மூசாவை மட்டுமே ஏற்றவர்கள் ஈசாவை ஒப்புக்கொள்வதில்லை என்பது மட்டுமல்ல, ஈசாவையும் அவர்கள் குடும்பத்தையும் தரம்தாழ்ந்து விமர்சிக்கிறார்கள். ஒரு நபியை பிடிக்கிறவர்களுக்கு இன்னொரு நபி பிடிப்பதில்லை, மறுக்கிறார்கள். உலகத்தில் அந்த வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு அல்லாஹ் வைத்த பெரிய அந்தஸ்து என்ன தெரியுமா? எல்லா சமுதாயமும் இப்ராஹிமை ஏற்கும். மூசாவை மறுக்கிறார்கள், ஈசாவை மறுக்கிறார்கள், உசைரை மறுக்கிறார்கள், யார் யாரையோ மறுக்கிறார்கள். இப்ராஹிம் என்று வந்தால் எல்லாரும் ஏற்கிறார்கள். யூதர் சொல்லுகிறார் இப்ராஹிம் யஹூதி, நசரானி கிறிஸ்தவர் சொல்லுகிறார் இப்ராஹிம் நசரானி. அவர் ஒரு பரிசுத்தமான தூய முஸ்லிம். அல்லாஹ் சொல்ல வருவது என்ன? எல்லாரும் கொண்டாடுகிறார்கள் இப்ராஹிமை, அவர்களின் பிரச்சாரத்தினுடைய சூழலும் இடமும் எல்லாம் குறுகியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
நீண்ட தூரம் கடந்திருக்கிறார் அவர்களுடைய கோபத்தில். எனவே எல்லா ஊர்களையும் இருக்கிற இடங்களையும் அவர்களுடைய வசிப்பிடங்களை எல்லாம் தியாகம் செய்தது முதல் செய்தி. இரண்டாவது அவர்களுடைய பொருளாதாரம். இப்ராஹிம் போல் கொடையாளர் என்று இல்லை என்று சொல்லலாம். முந்தைய சமுதாயங்களில் எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கி தன்னகத்திலே தேக்க நிலை ஏற்படாதவாறு பார்த்துக் கொண்டவர்கள். விருந்தோம்பலில் குர்ஆனை போற்றி பாராட்டுகிற அளவுக்கு இப்ராஹிமின் விருந்தோம்பல் மகத்தான். அந்த விருந்தோம்பலை மெச்சுவதற்காகத்தான் இறைவன் மனித உறவிலே மலக்குகளை அவர்களுடைய வீட்டுக்கு விருந்தாளிகளாய் அனுப்பி வைத்தான் என்று ஒரு வரலாறு குர்ஆனிலே உண்டு. காசு பணங்களை விருந்தாளிகளுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் அர்ப்பணம் செய்வதில் இப்ராஹிம் அர்ப்பணத்தினுடைய ஒரு இரண்டாவது உருவம். மூன்றாவது, யாரும் செய்ய துணியாதது தங்களுடைய உயிரை தர முன் தன் பிள்ளையை அறுத்ததல்ல, அது கடைசி தங்களை தர வந்தது. அரசோடு மோதி, அன்றைக்கு இருக்கிற அரச பயங்கரவாதத்தோடு மோதி நெருப்பு குற்றத்திற்கு இணையாகிற போது தன்னை அர்ப்பணித்தார்கள். யார் உதவியும் கேட்கவில்லை, மலக்குகள் உதவி இல்லை, படைப்புகள் உதவி இல்லை. ஒரே வார்த்தை என்னுடைய நிலைமை அவனுக்கு தெரியும். என்ன நெருப்பு குண்டத்தில் போட்டா வெட்டுறதா காப்பாத்துறதா, அது எரிக்கணுமா எரிக்க வேண்டாமா, அந்த நெருப்பை படைத்தவனே அவன் தானே, அவன் முடிவு செய்யப்பட்டான். எனது நிலைமை என்னவென்று அவனுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதில்லை. உலகத்தின் படைப்புகள் எல்லாம் கழிவிறக்கம் கொண்டவர்களை காப்பாற்றும் முயற்சியில் இறங்கிய போது தன் உயிரை கொடுத்தார்கள் அல்லவா நெருப்பு குண்டத்தில். எனக்கு நீ பர்தம் வசலாம் அண்ணா இப்ராஹிம் அல்லாஹ் சொல்லுகிறானே, நெருப்பே கூனி பர்தம் வசலாம் அண்ணா இப்ராஹிம், இப்ராஹிமினுடைய உடலின் மீது, இப்ராஹிமின் மீது நீ குளிர்ச்சியாகவும் சலாமத்தாகவும் ஆகிவிடும், குளிர்ச்சியாகவும் சலாமத்தாகவும் ஆகிவிடும். நெருப்பு பூவாக மாறவில்லை, நெருப்பு நெருப்பாகத்தான் இருந்தது. அது நெருப்பு அப்படியே பூங்காவனம் என்று சொல்லுவார்கள் தவறு, நெருப்பு நெருப்பாகவே இருந்தது. கையை கட்டி இருந்தார்களே அந்த விலங்கை உடைத்தது நெருப்பு, காலை கட்டி இருந்தார்களே அந்த சங்கிலியை உடைத்தது நெருப்பு. இப்ராஹிமை தீண்டவில்லை, இப்ராஹிமை தீண்ட வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். இப்ராஹிம் மேல மட்டும் நீ நெருப்பா இருக்க கூடாது, அங்க வேற என்ன இருந்தாலும் அதுக்கெல்லாம் அது நெருப்பா தான் இருந்தது. சங்கிலிக்கு நெருப்பு, இரும்புக்கு நெருப்பு, அங்கே போடப்பட்ட எல்லாத்துக்கும் அது நெருப்பு. இப்ராஹிமுக்கு அது நெருப்பு அல்ல, அது வருத்தம் சலாமன் ஆடா இப்ராஹிம். தங்களுடைய உயிரை தாரை பார்க்க வந்த போது தங்கள் உயிரையே கொடுக்க முன்வந்தார்களா இல்லையா? பல நாட்கள் நெருப்பு குண்டத்திலே இருந்ததற்கு பிறகு ஊர் மக்கள் போய் சாம்பலாகி போன இப்ராஹிமை பார்க்கலாம் என்று எட்டி பார்த்த போதுதான் நரக குண்டத்திலே அவர் தொழுது கொண்டிருந்தார். பார்த்துவிட்டுத்தான் இந்த மக்களாக பேசினார்கள். ஒரு சில பேர் உண்மையை ஒத்துக்கொண்டு பேசினார். குறிப்பாக இப்ராஹிமின் பிரச்சாரத்திற்கான மிகப்பெரிய தடையாகவும் முட்டுக்கட்டையாகவும் இருந்தவருடைய தந்தை சொன்னார், நேமர் ரப்பு ரப்புக்க ரப்புனா ஓ ரப்பு தாயா ரப்பு என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அதற்குள்ளே எல்லாம் அடக்கம். எங்கள் தெய்வங்கள் எங்களை காப்பாற்றவில்லை என்ற அர்த்தம், நாங்கள் நம்பிக்கை வைத்த தெய்வங்கள் பொய்த்து போனது என்ற அர்த்தம். நேமர் ரப்பு ரப்பு ஓ ரப்பு தான் இருக்கிறதுல நல்ல ரப்பு என்று சொல்லிவிட்டவன் போய்விடுவான். தங்கள் உயிரை தாரையாக்க வந்த, தியாகம் செய்ய வந்த மனப்பான்மை, இதையெல்லாம் தாண்டிய ஊர் உறவு வீட்டின் தியாகம், பொருளாதாரத்தினுடைய தியாகம், தன் உயிரை தியாகம், கடைசியாக பெற்ற மகனை தியாகம். அதற்கும் முன் வந்து அதன் கடைசி பொழுதில் இப்ராஹிமை நெருப்பில் காப்பாற்றியது போல் மகன் இஸ்மாயிலை எல்லாம் வந்த இறைவன் ஆட்டை கொடுத்து காப்பாற்றுகிறார் என்றால் ஒரு மிகப்பெரிய தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரர். அதனால் தான் புரிகிறது வாழ்நாள் சாதனையாளர்.
குர்ஆன் அவ்வளவு சீக்கிரம் வாழ்நாள் சாதனையாளர் என்று யாருக்கும் பட்டம் கொடுக்க முடியாது. இன்னொரு விஷயம் இருக்கிறது, சாதனைகளை கூட எந்த எதிர்ப்பும் இல்லாமல் சொகுசாக ஒரு ஈசி சேர்ல சாஞ்சு உட்கார்ந்து சாதனை செய்யலாம். ஆனால் இப்ராஹிம் சொகுசாக சாதிக்கவில்லை, கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே அவர் இந்த சாதனைகளை புரிந்தார். அல்லாஹ் ஒருவன் என்று நடுவீட்டிலே சத்தம் போடுகிற போது வீட்டை விட்டு வெளியே போ, அல்லாஹ் ஒருவன் என்று ஊருக்கு வெளியிலே முச்சத்தில் நின்று சத்தம் போடுகிற போது ஊர் மக்களும் கோத்திரத்தாரும் சொல்லுகிறார்கள் வெளியே போ. அப்ப வீட்டை விட்டு வெளியேற்றம், ஊரை விட்டு வெளியேற்றம், கடைசியாக நம்ருத் என்கிற அரசனிடத்தில் நின்று என்றப்போ அல்லாஹ் ஒருவன் என்ற போது நீ வீட்டை விட்டல்ல, ஊரை விட்டல்ல, நாட்டை விட்டுமல்ல, உன்னை உலகத்தை விட்டு அனுப்ப வேண்டும் என்று அவன் தயார் செய்ததுதான் நெருப்பு கூண்டம். வீட்டில் எதிர்ப்பு, ஊரில் எதிர்ப்பு, ஒட்டுமொத்த தேசமும் எதிர்ப்பு. இந்த எல்லா எதிர்ப்புகளுக்கு இடையிலையும் தான் நினைத்த தாங்கள் கற்பனையில வைத்திருந்த அந்த சமூகத்தை கட்டமைத்தார்களா இல்லையா? அதனால் தான் ஆகலின் பின்னோர்கள் எல்லாம் பேசுமாறு நாம் இப்ராஹிமின் வரலாற்றை வைத்து விட்டோம் என்று சொல்லுகிறார். மெய்யாலுமே அந்த வரலாற்றை இன்றைக்கும் நாம் ஈரப்பதமாக நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் கமா சந்தை தாடா இப்ராஹிம் இப்ராஹிம் கமா பாரத் தாடா இப்ராஹிம் இப்ராஹிம் யாரா இப்ராஹிமுக்கு நீ கருவேசி. இப்ராஹிமுக்கு மட்டுமல்ல, இப்ராஹிமின் சந்ததிகளுக்கெல்லாம் கிருபை இசை என்று ஒரு சாதனையாளரை காலங்கள் 10,000 ஆண்டு உருண்டோடியதற்கு பின்னாலும் இந்த உலகம் இருக்கிற வரை ஒரு மனிதர் நினைவு கூறப்படுகிறார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய சாதனைக்குரியவராக இருக்க வேண்டும். அந்த சாதனைகளை எல்லாம் நினைவு கூறுகிற நல்ல நாட்கள் தான் இப்போது நமக்கு முன்னாலே துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள் நினைவுக்கு வருகிறது, முன்னாலே நிழலாடுகிறது. இன்றைக்கு மகரிபிலிருந்து இந்த அருகிறக்கும் வசந்த காலம் நமக்கு துவங்குகிறது. அதிக இபாதத்துகள், அதிகமாக திக்ருகள், அதிகமாக நோன்புகள், குறிப்பாக அரஃபா நோன்பு, அனைத்து குர்பானி எல்லா அமல்களையும் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உள்ளூர் அளவில் துல்ஹஜ்ஜு பத்திலே ஈடுபடுகிற அத்தனை இபாதத்துகளையும் கபூல் செய்வதோடு தங்கள் ஊர்களை துறந்து ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிற அத்தனை ஹாஜிகளின் ஹஜ்ஜையும் அல்லாஹ் மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கி தருவானாக. ஆமீன். வாஆக்ரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைக்கு மகரிப்